அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போன வீடியோவில் ஃபயல் அப்படின்றத 14 விதமாக நம்ம மாற்றி அதை சர்வ் செஞ்சு நம்ம அதை பற்றி முழுசாக பார்த்தாச்சு. இன்னும் அதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் சிலது இருக்குது. இன்ஷால்லா அதை நம்ம வந்து பொறுமையாகவே பார்ப்போம். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபயல் அப்படின்றத 14 விதமாக நம்ம எப்படி பிரித்தோமோ அதே மாதிரியே வேறு ஃபயலில் அதை வந்து நான் இப்போது 14 விதமாக பிரித்து காட்ட போகிறேன். 14 விதமாக அப்படின்றது கிடையாது, ஃபஸ்ட்டு உள்ள 6 இதுவை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி காட்டிடுறேன். ஏன் அப்படின்னா முழுசாக சொல்லும்போது நம்மளுக்கு கொஞ்சம் விளங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மள்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு உள்ள 6 வந்து நான் சொல்லிடுறேன். இன்ஷால்லா அடுத்த நாள் வந்து அடுத்து உள்ள ஆறு அதுக்கு கடைசியில் உள்ள அந்த ரெண்டத்தையும் சேர்த்து நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லிடுவோம். இது மாதிரி உதாரணத்தை வந்து சில உதாரணங்களை நம்ம பார்த்துருவோம். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு செர்ஃபு நம்மளுக்கு மனசில் பதியும். நான் எப்போவுமே உங்கள்கிட்ட உதாரணமாக சொல்கிற அந்த லரப அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம 14 விதமாக பிரிச்சுருவோம். ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு 6 மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன், மீதி உள்ளதை இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். லரப அப்படின்றது அடித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அவன் ஒரு ஆண், இதில் ஆண் அப்படின்றதும் இருக்குது, ஒன்று அப்படின்றதும் காட்டுது. அதேமாரியே அடித்தான் அப்படின்ற பொருளையும் நம்மளுக்கு தருது லரப அப்படின்றது. அதேமாதிரியே லரபா, அவர்கள் இரு ஆண்கள் அடித்தார்கள். இந்த ஃபேலில் வந்து அவன் ஆண் அப்படின்றதையும் காட்டுது, ரெண்டு பேர் அப்படின்றதையும் காட்டுது, அடித்தான் அப்படின்ற செயலையும் காட்டுது. லரபூன்று அவர்கள் பல ஆண்கள் அடித்தார்கள். இந்த ஃபேல்லையும் அதே மாதிரியே தான், ஆண் அப்படின்றதையும் காட்டுது, பல ஆண்கள் அப்படின்றதையும் காட்டுது, அடித்தான்ற செயலையும் காட்டுது. இது வந்து ஹாயிபு அப்படின்னு நான் வந்து போன வீடியோலேயும் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஹாயிபு ஹாதிர் முத்தக்கல்லிம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நம்ம ஹாயிபில் உள்ள ஆறத்தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஹாயிபில் உள்ள ஃபஸ்ட்டு 3 நான் சொல்லி காட்டிட்டேன். அடுத்து உள்ள 3, ஃபஸ்ட்டு உள்ள 3 வந்து முதக்கர். ஆணுக்கு என்ன சொல்லுவாங்க? முதக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து அரபியில் பெண்ணுக்கு முஅன்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஹாயிப் முஅன்னஸில் உள்ள 3 நம்ம பார்க்க போகிறோம். லரபத், அவள் ஒரு பெண் அடித்தாள். இதில் அவள் அப்படின்ற பெண் அப்படின்றதையும் காட்டுது, ஒன்று அப்படின்றதையும் காட்டுது, அடித்தாள் அப்படின்றதையும் காட்டுது. இதில் நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், எங்கங்க ஒன்று அப்படின்றதுக்கு வந்து நீங்கள் வகதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, அதே மாதிரியே பெண் அப்படின்னு காட்டுறதுக்கு மன்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, அடித்தான்ற அர்த்தம் மட்டும்தான் இதில் இருக்குது. ஏன்னா லர்புன் அப்படின்னா அடித்தல் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. பட் இந்த அர்த்தம்லாம் நம்மளுக்கு இதில் தெரியலையே அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நம்மளுக்கு வரும்போது அதுக்கு வந்து என்ன விளக்கம் அப்படின்னா, இந்த எல்லா அர்த்தத்தையும் அடக்குனது தான் ஃபேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது லரப லர்புன் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து அசல் வார்த்தை. அதை வந்து நம்ம இப்போ பிரிக்கிறோம் பார்த்தீங்களா, இப்படி பிரிக்கும்போது அதுக்குள்ளே அந்த அர்த்தங்கள் மறைஞ்சிருக்கும். அதை நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது, இது மாதிரி நம்ம கிளாஸ் எடுக்காமல் சாதாரணமாக பார்க்கும்போது ஒன்றுமே புரியாது, எப்படி வந்து அதுக்குள்ளே அந்த அர்த்தங்கள்லாம் வருது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வரும். ஆனால் இதை வந்து நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கும் போது, ஏன்னா இலக்கணத்தில் அரபிகள் வச்சிருக்கிற அடிப்படை இது, அவங்க வந்து மறைமுகமாக நிறைய வார்த்தைகளை மறைமுகமாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நிர்ணயிச்சு வச்சிருக்கிறது என்ன அப்படின்னா, ஃபாலா அப்படின்றது ஆண்பால் ஒருமைக்குரியது, ஃபாலா அப்படின்றது ஆண்பால் இருமைக்குரியது, ஃபாலூ அப்படின்றது ஆண்பால் பன்மைக்குரியது அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த லரபன்ற உதாரணத்தில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். லரப அப்படின்றது ஆண்பால் ஒருமை, லரபான்றது ஆண்பால் இருமை, லரபுன்றது வந்து ஆண்பால் பன்மை. அடுத்து பெண்பாலுக்குண்டான 3 வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். லரபத் அப்படின்போது அவள் ஒரு பெண் அடித்தாள். இதில் பெண் அப்படின்றதும் தெரியுது, ஒன்று அப்படின்றதும் நம்மளுக்கு தெரிய வருது, அடித்தாள் அப்படின்றதும் நம்மளுக்கு விளங்குது. இப்போது லரபத்தா அப்படின்னு நம்ம சொல்ல போகும்போது அவர்கள் இரு பெண்கள் அடித்தார்கள். ரெண்டு அப்படின்ற விஷயம் நம்ம இந்த இதுலேருந்து கிடச்சிருக்குது. அதே மாதிரியே பெண் அப்படின்றதும் நம்மளுக்கு கிடச்சிருக்குது, அடித்தாள் அப்படின்றதும் நம்மளுக்கு இதில் கிடச்சிருக்குது. லரபு ந அப்படின்னு நம்ம சொல்ல போகும்போது அவர்கள் பல பெண்கள் அடித்தார்கள். இப்போது இந்த லரப்ன அப்படின்ற வார்த்தையில் அந்த பெண்களை குறிக்கின்ற வார்த்தையும் நம்மளுக்கு கிடச்சிருக்குது, பல பேர் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது, அடித்தார்கள் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குது. நம்ம இந்த வீடியோவில் ஹாயிபில் உள்ள 6 வார்த்தைகளை பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு 3 வார்த்தை முதக்கர் ஆண்பாலுக்குரியது, ரெண்டாவது 3 வார்த்தை அன்னஸ் பெண்பாலுக்குரியது. இந்த ஹாயிப் அப்படின்றது படர்க்கை,
நம்ம அவன் அவர்கள் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மூணை நம்ம யூஸ் பண்ணுவோம் நான் இந்த வீடியோல வந்து புதுசா எதையுமே நான் சொல்லல போன வீடியோல என்னத்தை நான் வந்து ஃபால அப்படின்றத உங்களுக்கு 14 விதமா பிரிச்சு காட்டுனேனோ அதையே வந்து வேற உதாரணத்துல நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது ஃபால அப்படின்றது தான் அசல் அதுதான் வந்து எல்லா சர்ஃபையும் மாத்திரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க இது வந்து வேற வேற அர்த்தங்கள்ல இப்படியே தான் வரும் அப்படின்றத நம்ம சொல்றதுக்காக நம்ம சில வார்த்தைகளை வந்து உங்களுக்கு விளக்கி காட்டுறோம் எல்லாத்தையுமே வந்து விளக்க முடியாது கோடிக்கணக்கான வார்த்தைகள் இருக்குது எல்லாத்துக்குமே நம்ம வந்து சர்ஃப் போட்டோம் அப்படின்னா வீடியோட லென்த் வந்து ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அதே ஃபேலை தான் வேற உதாரணத்தில் சொல்லியிருக்கிறேன் புதுசாக எதையும் நான் உங்களுக்கு சொல்லலை இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் வந்து ஹாதிர் முத்தக்கல்லிம் இது ரெண்டத்தையும் பற்றி இந்த லரப அப்படின்ற உதாரணத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ